அன்பு நேயர்களே வணக்கம். நலம்தானா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினமா அனுசரிக்கப்படுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அதாவது புற்றுநோய் எதனால வருது, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, சரியான நேரத்துல என்ன சிகிச்சை முறை எடுத்துக்கொள்ளலாம், இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த உலக புற்றுநோய் தினத்தோட நோக்கம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தீம் இருக்கு. இந்த வருஷத்தோட தீம் ஐ ஆம் அண்ட் ஐ வில் டுகெதர் அண்ட் ஆல் அவர் ஆக்ஷன் மேட்டர்ஸ் அப்படின்றதான் தீம். சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா கொரோனா அப்படின்ற ஒரு நோய் நம்ம எல்லாரையும் தாக்குச்சு. உலக மக்களாகிய நாம எல்லாரும் ஒன்று திரண்டு சமூக இடைவெளியை கடைபிடிச்சு இந்த நோயை எதிர்கொண்டோம். அதே மாதிரி தாங்க பழமை வாய்ந்த இந்த புற்றுநோயை நாம எல்லாரும் எதிர்கொள்ளணும். அதுக்கு ஒன்று சேர்ந்து நாம எல்லாரும் போராடணும். ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது தெரியுமா, 20 வருஷத்துல 2 மடங்கா புற்றுநோயோட பாதிப்பு இருக்குமா. ஆக இன்னைக்கு நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு புற்றுநோய் எதனால வருது, அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இப்படி நமக்கு இருக்கிற பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில சிறந்து விளங்குற ஜீரியோ ஆன்கோ சர்ஜன் அதாவது முதியவர்களுக்கான புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கதிரேசன் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற பல தரப்பட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ புற்றுநோய் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து எல்லாரையும் பயமுறுத்துற ஒரு வார்த்தை தான். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் இந்த வயசுல இருக்கிறவங்களை தான் தாக்கும் அப்படின்னு ஒரு வயது வரம்பு இருக்கா? புற்றுநோய்க்குன்னு இப்போ தாக்கிறதுக்கான வயது வரம்பு எதுவும் இல்லை. மெஜாரிட்டி பார்த்தோன்னாக்க புற்றுநோய் வந்து 50 வயதுக்கும் அதுக்கு மேலே உள்ளவங்களையும் தான் நிறைய தாக்குது. புள்ளி விவரம் படி பார்த்தோன்னாக்கா நமக்கு 60% பேர் வந்து 50% மேலே உள்ளவங்க தான் இந்த புற்றுநோய் தாக்குது. ஸோ அதனால தான் இந்த ஜீரியாட்ரிக் ஆங்காலஜின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. இந்த புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல பிரிவுகள் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரியாட்ரிக் ஆன்கோ சர்ஜனாக இருக்கீங்க. ஜீரியாட்ரிக் ஆன்காலஜி அதாவது முதியவர்களுக்கான புற்றுநோய்க்கான சிகிச்சை அப்படின்னா என்ன, அது எந்த விதத்தில் தனிச்சு இருக்கு? நான் முன்னாடி சொன்ன மாதிரி புற்றுநோய் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் இந்த ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் அதாவது 60 வயதுக்கு மேலே உள்ளவங்களையும் 50 இல்லை 60 வயதுக்கு மேலே உள்ளவங்களையும் தான் தாக்குது. இதில் நம்ம பார்த்தோன்னாக்கா புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னாக்கா நிறைய டெஸ்ட் ஐ மீன் நிறைய ஸ்டடீஸ் பண்ணி தான் இந்த புற்றுநோய்க்கான வைத்தியம் வந்து இதுதான் வைத்தியம், இது சரியாக இருக்கும் இது சரியாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டடீஸ் பண்ணும்போது அதில் வந்து நம்ம வந்து புற்றுநோய் தாக்கின எந்த விதமான வேறு கோமாபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது டயாபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரியான எந்த விதமான கோமாபிலிட்டிஸ் இல்லாத பேஷண்ட்ஸை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் புற்றுநோய் சிகிச்சை கொடுத்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தெரப்பி இன்னொரு இந்த நார்மல் தெரப்பி இது ரெண்டையும் கொடுத்து எது நல்லா இருக்குன்னு பார்த்து அதுலேருந்து தான் அந்த மாதிரி தான் நமக்கு பல விதமான ஆய்வுகளுக்கு பிறகு நமக்கு எந்த வைத்தியம் பண்ணால் சரியாக இருக்கும் எது சரியாக இருக்காது அப்படின்றது நமக்கு தெரியுது. இதில் என்ன பார்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பார்த்தோன்னாக்கா மெஜாரிட்டி ஆஃப் த அந்த ஸ்டடி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த வித இந்த மாதிரி பாதிப்பு உண்டாக்கக்கூடிய மற்ற நான் கம்யூனிகபிள் டிசீசஸோ இல்லை அதில் பாதிப்பு உண்டானவங்களோ இருக்க மாட்டாங்க. பட் இப்போ நம்ம பாப்புலேஷனில் பார்த்தோன்னா நம்ம இப்போ ரியாலிட்டிக்கு வந்தோன்னா ரியாலிட்டி இன் த சென்ஸ் இப்போ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற புற்றுநோய் பாதித்தவங்களை பார்த்தோன்னாக்கா அவங்களுக்கு வந்து பலவிதமான மற்ற வியாதிகள்லாம் இருக்கும், டயாபெட்டிஸ் இருக்கும் ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் ரீனல் ஃபெயிலியர் இருக்கும் மற்ற வியாதிகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மற்ற வியாதிகள் இருக்கும்போது இந்த புற்றுநோயையும் நம்ம வந்து குணப்படுத்த வேண்டியிருக்கும், அதுக்கான சரியான வைத்தியத்தையும் நம்ம கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது நம்ம அந்த வைத்தியம் வந்து சரியாக இருக்கா, அந்த வைத்தியம் வந்து போதுமான அளவுக்கு இருக்குமா, இல்லை இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம மேற்கொண்டு இன்னும் பல உபாதைகளை உண்டு பண்ணிடுவோமா, இல்லை அந்த வைத்திய அந்த புற்றுநோயை சரி பண்ண முடியுமா, இதெல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து பார்த்து நம்ம எது சரியான சிகிச்சையாக இருக்குன்றது செய்யணும். அப்படி நம்ம சரியான சிகிச்சையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம ஒருத்தரால் நம்ம இது பண்ண முடியாது, ஒரு குழு வேணும். அந்த குழு தான் ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தோன்னாக்கா அதில் வந்து ஒரு ரேடியாலஜிஸ்ட் இருக்க வேண்டியிருக்கும், ஒரு மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் இருக்க வேண்டிய அதாவது கீமோதெரப்பி மருந்து கொடுக்கக்கூடிய புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் இருக்கணும், ஆப்ரேஷன் செய்யக்கூடிய சிகிச்சை நிபுணர் இருக்கணும், ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கக்கூடிய சிகிச்சை நிபுணர் இருக்கணும், அது இல்லாமல் ஃபிசியோதெரப்பிஸ்ட் இருக்கணும். அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணத்துக்கு அடுத்து என்னென்ன விதமான ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க
அதெல்லாம் நம்ம சரி பண்ணக்கூடிய நிபுணர்கள் இருக்கணும். அது இல்லாமல் ஒரு ஜீரியாட்ரிஷியன் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கணும். அவங்களையும் அந்த டீமில் வச்சு நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னாக்கா அவங்கள முழுமையாக நம்ம குணப்படுத்த முடியும். இந்த புற்றுநோய் சிகிச்சையில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளையும் எந்த அளவுக்கு நம்ம குறைச்சலாக இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் நம்ம குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதும் நம்ம பண்ண முடியும். ரொம்ப அற்புதமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கீங்க டாக்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரியாட்ரிக் ஆன்காலஜி டீம் இதில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க, அது எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த டீமோட முக்கியத்துவம் தனித்துவம் என்னன்னு சொல்லுங்களேன். தனித்துவம் மெயினாக நம்ம வந்து இந்த புற்றுநோய் சிகிச்சை அளிக்கும் போது அந்த ஒரு இது வந்து புற்றுநோய் சிகிச்சை வந்து இப்போ இந்த ஸ்டேஜ் கேன்சர் இருக்கவங்களுக்கு இது ட்ரீட்மெண்ட், இந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இது ட்ரீட்மெண்ட்டுன்னு தான் நம்ம வேரியஸ் கைட்லைன்ஸில் பார்ப்போம். அதாவது அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலோட கண்டிஷன் எப்படி இருக்கும், அந்த இண்டிவிஜுவலோட வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் இருக்கா, இல்லை கிட்னி ஐ மீன் அது டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இதை பற்றியெல்லாம் நமக்கு கைட்லைன்ஸில் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. கைட்லைன்ஸில் வந்து இந்த ஸ்டேஜுக்கு இந்த ட்ரீட்மெண்ட், இந்த ஸ்டேஜுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுன்ற மட்டும்தான் நமக்கு இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு இண்டிவிஜுவலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டீமோட முக்கியமான இந்த இண்டிவிஜுவலைஸ் பண்ணுறது தான் இந்த டீமோட முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணற்ற நவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்கு. இப்போ முதியவர்களுக்கு புற்றுநோய்க்கு வந்து நம்ம சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றப்போ அது ஒரு சவாலான விஷயம். அறுவை சிகிச்சையில் முதியவர்களுக்கு என்னென்ன மாதிரி நவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்கு? ஆர்கன் கன்சர்வேஷன் ஆர் ஃபங்க்ஷன் ப்ரிசர்வேஷன் சொல்லுவோம். இந்த ரெண்டும் நிறைய மொத்த உறுப்பையும் ரிமூவ் பண்ணாமல் குறைய ஒரு ஒரு பகுதியை உறுப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே சமயம் நம்ம புற்றுநோய்க்கான வைத்தியத்தில் எந்த விதமான குறையும் இல்லாமல் நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து எல்டர்ஸ்க்கு அதாவது 50-60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே டிசபிலிட்டி நிறைய இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து முழு உறுப்பை எடுக்கிறதுல அதுக்கான பாதிப்புகள் இன்னும் நிறைய இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து குறைவான அளவு நம்ம அந்த கேன்சர் பாதித்த பகுதிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களோட ஃபங்க்ஷனல் அவுட்கம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்லி டிடெக்ஷன் வந்து ரொம்ப பெட்டர், அப்போனா வந்து அதோட தாக்கத்தை ஓரளவுக்கு குறைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். அதாவது புற்றுநோய் தாக்கம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த புற்றுநோயை நம்ம உடம்புல இருக்க புற்றுநோய் கண்டறியிறது, அதுக்கு தான் அதுக்கு உபயோகப்படுற டெஸ்ட் தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு பேர். அதாவது இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் நம்ம எப்படி பார்க்கணுன்னாக்க சிலருக்கு வந்து சில விதமான புற்றுநோய் உண்டு பண்ணக்கூடிய காரணிகள் அதுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும். அதாவது சே டொபாக்கோ யூசேஜ் ஆகட்டும், இல்லை பொல்யூஷன் ஆகட்டும், நம்ம எல்லாருக்கும் பொல்யூஷன் ஆகட்டும், ஆர் ஆல்கஹால் எடுத்துக்கிறதாகட்டும், இல்லை வேறு விதமான காரணிகளுக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த மாதிரி காரணிகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடியவங்களுக்கு நம்ம இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ணணும். அது இல்லாமல் சிலருக்கு வந்து நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் எந்த காரணத்தினால நமக்கு புற்றுநோய் வருதுன்றதே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஜென்ரல் பப்ளிக்குக்கும் ஜென்ரல் பப்ளிக் இந்த வயதானவங்களுக்கு வந்து சில டெஸ்ட் அதாவது நமக்கு காமனாக இந்த நம்ம கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய கேன்சர்ஸ்க்கு ஸ்க்ரீன் பண்ணி அந்த புற்றுநோய்க்கு அந்த காமனாக இருக்கக்கூடிய புற்றுநோய்களை கண்டறியறதுக்கான டெஸ்ட் நம்ம பண்ணுறது தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். பெண்களுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பேப்ஸ்மியர் இல்லை மேமோகிராம் பண்ணுறது மூலம் இதை வந்து இந்த புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்ப நிலையிலே இதை கண்டறியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கர்ஸ் இல்லைனாக்கா எல்டர்ஸ்க்கு பார்த்தோன்னாக்கா ப்ராஸ்டேட் கேன்சர் இல்லைனாக்கா கோலன் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ப்ராஸ்டேட் கேன்சருக்கு அந்த பிஎஸ்ஏ டெஸ்ட் இல்லை டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் இது பண்ணுறதன் மூலம் நம்ம அதை முன்னாடியே கண்டறியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புற்றுநோய் குறித்து நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பாசிட்டிவாக ரெண்டு விஷயம் சொல்லவா. புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சி அதற்கான சிகிச்சை முறையை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், புற்றுநோயிலேருந்து நம்மளை பாதுகாத்து அதுக்கப்புறம் நம்மளோட ஆயுட்காலத்தையும் நம்ம நீட்டிக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாடு. துரித உணவு, ஜங்க் ஃபுட், பொரிச்ச உணவு, அதிக கொழுப்பு இருக்கிற உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, இதையெல்லாம் நம்ம சாப்பாட்டில் தவிர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், புற்றுநோய் நம்மளை அண்டவே அண்டாது. யாராக இருந்தாலுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசை. இப்போ புற்றுநோயை எடுத்துக்கோங்களேன், அது வராமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? கேன்சர் ப்ரிவென்ஷன் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடி அது வரக்கூடிய காரணிகள் என்ன, இல்லை என்ன காரணங்கள் இருக்கோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதோ இல்லை அது வந்து வரக்கூடியதை வந்து நம்ம தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதை நம்ம செய்கிறதோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேன்சர் ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னாக்க
இப்போ மெயினாக நான் சொன்ன மாதிரி இப்போ உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கிறது படி ஆல்மோஸ்ட் 74% ஆஃப் த கேன்சர்ஸ் மனிதங்களை வரக்கூடிய கேன்சர்ஸ் வந்து இந்த மாற்றக்கூடிய காரணிகளால் அதாவது மாடிஃபியபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மாற்றக்கூடிய காரணிகளால் வருது அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் இல்லை வேறு விதமான நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் ஆகட்டும் அதன் மூலமாக வரக்கூடிய கேன்சர்ஸ் தான் ரொம்ப காமனாக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம தடுத்தோம்னா இந்த கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம தடுக்க முடியும் அதாவது மெயினாக நான் சொன்னது முன்ன சொன்ன மாதிரி டொபாக்கோ யூசேஜ் அதாவது புகையிலை எந்த விதத்துலையும் அது ஸ்மோக்கிங் ஆகட்டும் இல்லை பான் மாதிரி யூஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை மூக்குப்பொடி ஆகட்டும் எந்த விதமான புகையிலை யூஸ் பண்ணுறதுனாலையும் வரக்கூடிய கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த புற்றுநோயினால் புகையிலையினால் வரக்கூடிய புற்றுநோய் வந்து நம்ம உச்சங்கத்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த உறுப்பை வேணால் பாதித்து வரலாம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா வாய்ப்பகுதியில் வரலாம் தொண்டை பகுதியில் வரலாம் உணவு குழாயில் வரலாம் நுரையீரலில் வரலாம் இறப்பையில் வரலாம் சிறுநீர் பையில் வரலாம் இந்த மாதிரி எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய கேன்சர்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் புகையிலை யூஸ் பண்ணுறதுனால இது அண்டு உலக சுகாதார நிறுவனம் சொன்னதுபடி ஆல்மோஸ்ட் 30-40% ஆஃப் த கேன்சர்ஸ் உலகத்தில் எடுத்துக்கிட்டோன்னாக்கா இது வந்து புகையிலை மற்றும் அதை சார்ந்த பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறதுனால வருது ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுனாலே ஒரு பெரிய அளவு நம்ம புற்றுநோயை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாவது காரணிகள் எடுத்துட்டோன்னா சில வைரஸஸ் அதாவது எஸ்பெஷலி பெண்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த வரத்துக்கான முக்கியமான காரணி பார்த்தோன்னா 90% கர்ப்பப்பை புற்றுநோய் வரத்துக்கான காரணம் என்னன்னாக்கா இந்த ஹெச்பிவின்ற ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்ற ஒரு கிருமியோட இன்ஃபெக்ஷன்னால் வருது இந்த இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் யூஸ்வலாக 5-15 வருஷத்துக்குள்ளே இந்த பெண்களுக்கு வந்து அந்த இப்போ சர்வைக்கல் கேன்சர் அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இதை தடுக்கிறதுக்கு பார்த்தோன்னாக்கா நம்ம சர்வைக்கல் கேன்சர் வேக்சின்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது அதாவது இந்த வேக்சின்ஸை சின்ன குழந்தைகள் அதாவது 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இல்லை மேக்ஸிமம் 28-30 வயசு வரைக்கும் கூட நம்ம இந்த வேக்சின்ஸை நம்ம கொடுக்கலாம் இது கொடுக்கறது மூலம் இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம தடுக்க முடியும் ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜீரியாட்ரிக் ஆன்கோ சர்ஜனாக இருக்கீங்க அதனால உங்ககிட்ட இந்த கேள்வி குறிப்பாக இப்படிப்பட்ட புற்றுநோய்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வு அப்படின்னு இருக்கா இல்லை ஒரு சில புற்றுநோய்களுக்கு நம்ம அறுவை சிகிச்சை மட்டுமே மூலமாக மட்டுமே நம்ம குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ப்ராஸ்டேட் கேன்சரில் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ப்ராஸ்டேட் கேன்சராக இருந்ததுனாக்கா அதுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே போகும் இப்போ இறப்பையில் கேன்சர் வருது அதுவும் ஆரம்ப நிலையில் இருக்கனாக்கா அதுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே போகும் கிட்னியில் வரக்கூடிய கேன்சர்ஸ்க்கு வந்து அறுவை சிகிச்சை மட்டுமே போருமா இருக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய்களும் ரொம்ப ஆரம்ப நிலையில் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே போகும் வாய்ப்பகுதியில் இல்லை தொண்டை பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய்கள் இருந்தாலும் தொண்டையை விட வாய்ப்பகுதியில் நாக்கில் இங்கெல்லாம் வர புற்றுநோய்கள் ரொம்ப ஆரம்ப நிலையில் இருந்ததுனாக்கா நமக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே போருமா இருக்கும் இது என்னென்னாக்கா ஆரம்ப நிலை புற்றுநோய்க்கு மெயினாக மார்பகத்தில் வரக்கூடிய புற்றுநோய்க்கு ஆரம்ப நிலையில் இருந்ததுனாக்கா நமக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே போரும் அதாவது ஆரம்ப நிலை புற்றுநோயை பற்றி வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது புற்றுநோய் வந்து ஒரு இடத்துல அந்த கட்டி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அதை அந்த இடத்துல உள்ள வைத்தியம் பண்ணுறதன் மூலம் நம்ம அதை குணப்படுத்த முடியும் ஒன்ஸ் அது பக்கத்தில் உள்ள நெறிக்கட்டிகளுக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கோ பரவி இருந்ததுனாக்கா வெறும் ஆப்ரேஷன் மூலமாக நம்ம அதை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சிஸ்டமிக் தெரப்பி அதாவது கீமோதெரப்பி ஆகட்டும் இல்லை இம்யூனோதெரப்பி இல்லை டார்கெட்டட் தெரப்பி இல்லை வேறு விதமான மருந்துகளை கொடுத்து அது மற்ற இடங்கள்லேயும் இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸை அழிக்கிற மாதிரி நம்ம வைத்தியம் கொடுக்க வேண்டி தேவைப்படும் ஸோ ட்ரீட்மெண்ட் மெயினாக எந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கிறோன்றத தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ஓகே நீங்கள் வந்து முதியோருக்கான புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க உங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்னது டாக்டர் என்னோடய ஸ்பெஷாலிட்டி பார்த்தோன்னாக்க நான் முன்ன சொன்ன மாதிரி போன் கேன்சர்ஸும் போன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் அண்ட் அந்த யூரோ ஆங்காலஜி அதாவது சிறுநீர் மற்றும் அது சம்மந்தப்பட்ட புற்றுநோய்களை வைத்தியம் பண்ணுறதுல நிபுணராக இருக்கேன் இப்போ இதில் பார்த்தோன்னாக்கா கிட்னி கேன்சர்ஸ் வருது அப்படின்னாக்கா கிட்னியில் வந்து முன்னாடியெல்லாம் முழு கிட்னியும் தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம் அது ரேடிக்கல் நெஃபெக்டமி சொல்லுவோம் ரேடிக்கலாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது இப்போ ஆரம்ப நிலையில் அந்த புற்றுநோயை கண்டுபிடிச்சோன்னாக்கா ஒரு பகுதி கிட்னியோட ஒரு பகுதியை மட்டும் எடுத்து நம்ம மிச்சம் இருக்க கிட்னியை வந்து காப்பாற்றி அதுக்கான
அதை வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி நம்ம செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதன் மூலம் நம்ம புற்றுநோயையும் கட்டுப்படுத்த முடியும், அதே சமயம் இருக்கிற கிட்னியும் நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஜீரியாட்ரிக் பாப்புலேஷனில் தான் இந்த கேன்சர்ஸ் வருது. ஸோ ஜீரியாட்ரிக் பாப்புலேஷனில் ஆல்ரெடி அவங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்னால அவங்களோட கிட்னி பாதிப்புகள் இருக்கும். அந்த மாதிரி பாதிப்பானவங்களுக்கு வந்து நம்ம இந்த முழு கிட்னி எடுக்கிறதன் மூலம் நம்ம அவங்கள வந்து டயாலிசிஸ்க்கு தள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவங்கள க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர் சொல்லக்கூடிய ரீனல் ஃபெயிலியருக்கு தள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்க டயாலிசிஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாதி கிட்னியை, அதாவது பார்ஷியல் நெஃப்ரெக்டமின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டி பாதித்த பகுதியை பக்கத்தில் கொஞ்சம் நார்மல் தசையோடு நம்ம ரிமூவ் பண்ணுறதன் மூலம் பாதித்த கிட்னியை நம்ம பாதி அளவுக்கு வரைக்கும் நம்ம அதை செயல்பட வச்சு அவங்களோட இந்த கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நம்ம மேக்ஸிமம் குறைக்கும். ஸோ ஏர்லி டிடெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். முதியவர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், புற்றுநோய் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு? அதாவது புற்றுநோய்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் எந்த எதுவும் கிடையாது. அதாவது இப்போ ஒரு 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 பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் ஒரு ஒரு விதமான சிம்டம்ஸ் இருக்கும். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் நமக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இறப்பையில் புற்றுநோய் வருதுன்னாக்கா அவங்களுக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கும் ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். அதாவது வயிறு எரிச்சல் இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு சிம்டமும் நமக்கு புதுசாக இப்போ புதுசாக உண்டாகக்கூடிய சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது, அதுக்கு நம்ம தேவையான மருந்து எடுக்கிறோம், ஆனால் அந்த சிம்டம்ஸ் நமக்கு சரியாகலை அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம அதுக்கான டெஸ்ட்ஸ், அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸை நம்ம பண்ணணும். ஏன் அந்த பிரச்சனை இருக்குன்றது. இது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு மாத்திரை சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்றோம், கொஞ்ச நாள் சரியாயிடுது, திரும்ப வருது, அப்புறம் அதுக்கு திரும்ப மாத்திரை எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நம்ம காலம் தாழ்த்துறது தான் முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அதுக்கான வைத்தியம் பண்ணதும் சரியாகலைனாக்கா நம்ம அதுக்கு மேற்கொண்டு தேவையான, அது எதனால் இருக்குன்றதுக்கு தேவையான கண்டுபிடிக்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம பண்ணணும். இதன் மூலம் நம்ம புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும். செவன் வார்னிங் சைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க கேன்சர் சிம்டம்ஸ். ஸோ இந்த செவன் வார்னிங் சைன்ஸ் என்னென்னாக்கா, ஆறாத புண், ஒரு புண் இருக்குனாக்கா அது நமக்கு ஒரு வாரம் பத்து நாளில் ஆறி போயிடணும். அது ஆறாமல் இருக்குனாக்கா அது எதனால் இருக்குது, அதில் ஒரு பயாப்சி பண்ணணுமான்றதை பார்க்கணும். ஆறாத புண். ரெண்டாவது நம்ம சேஞ்ச் இன் பவல் அண்ட் பிளாடர் ஹேபிட்ஸ், அதாவது நமக்கு யூரின் போகிறதுலையோ இல்லை மோஷன் போகிறதுலையோ மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னாக்கா, சிலருக்கு கொஞ்ச நாள் டயரியா இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இந்த மாதிரி மாறி மாறி வருதுனாக்கா அது குடல் பையில் குடல் பெருகுடலில் வரக்கூடிய புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுத்த லெவல் டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கணும். மூணாவது இன்டைஜஷன், அது பசியின்மை இல்லைனாக்கா இன்டைஜஷன் இருக்குன்னாக்கா அது பர்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாளைக்கு இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு எண்டோஸ்கோபி செய்து பார்க்கணும். நாலாவது எந்த வித இடத்துலையும் ஒரு கட்டி, புதுசாக உண்டாகக்கூடிய கட்டி, இப்போ மார்பகத்தில் ஒரு புதுசாக ஒரு கட்டி மாதிரி உண்டாகுது, இல்லை வேறு இடங்களில் கட்டி மாதிரி உண்டாகுதுன்னாக்கா அந்த கட்டி எதனால் இருக்குது, எதனால் வந்திருக்கு அப்படின்றதுக்கு நம்ம பார்க்கணும். அந்த கட்டி தானாக குறையலை அப்படின்னாக்கா அடுத்தது அதுக்கு ஒரு பயாப்சி டெஸ்ட்டோ இல்லை மார்பகம்னு எடுத்துக்கிட்டோன்னாக்கா நம்ம மேமோகிராம் டெஸ்ட்டோ பண்ணி பார்க்கணும். அஞ்சாவது பார்த்தோன்னாக்கா எனி மூல், நமக்கு இப்போ மச்சம் எதாவது இருக்குன்னாக்கா ரொம்ப நாளைக்கு மச்சம் இருந்துகிட்டே இருக்கும், சடனாக அந்த மச்சத்தில் வந்து அரிப்பு ஏற்படுறதோ இல்லை புண்ணாகிறதோ இல்லை புதுசாக அந்த மச்சம் பெருசாகிறதோ இல்லை பக்கத்தில் சில மச்சங்கள் மாதிரி வர்றதோ, இது வந்து மெலனோமான்னு சொல்லக்கூடிய ஒரு புற்றுநோயினால் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வருதுனாக்கா நம்ம அதுக்கான பயாப்சி செய்து அதுக்கான தேவையான டெஸ்டெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கணும். அடுத்தது பார்த்தோன்னாக்கா நேகிங் காஃப், சடனாக இருமல், மூச்சு வாங்குறது, இந்த மாதிரியான தொந்தரவு இருக்குனாக்கா அது யூஸ்வலாக நமக்கு அதுக்கு தேவையான மருந்து, சிலர் ஆஸ்மாட்டிக்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கு ஆஸ்மாக்கு மருந்து எடுத்தாங்கன்னா சரியாக போயிடும், அது சீசனலாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குனாக்கா அது நம்ம நுரையீரல் புற்றுநோய் இருக்கான்றது பார்த்து அதுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம பண்ண வேணும். நான் அடுத்தது பார்த்தோன்னாக்கா அன்யூஷுவல் ப்ளீடிங் இல்லை டிஸ்சார்ஜ், இதை புதுசாக இப்போ மாதவிடாய் நின்று போனவங்களுக்கு, எஸ்பெஷலி எல்டர்ஸ் பார்த்தோன்னாக்கா அவங்களுக்கு 45 வயது 50 வயதில் மாதவிடாய் நின்றுடும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அது ஒரு 4 வருஷம் இல்லை 2 வருஷம் வராமல் அதுக்கப்புறம் திடீர்னு புதுசாக ப்ளீடிங் ஆகுது இல்லை டிஸ்சார்ஜ் ஏதாவது இருக்குன்னாக்கா நம்ம அது எதனாலன்றது போய் பார்க்கணும். யூஸ்வலாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினாலேயோ இல்லை கருப்பையில் வரக்கூடிய புற்றுநோயினாலேயோ இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாயில், இப்போ வாயில் ஒரு சின்ன புண் இருக்குது இல்லை வெள்ளை படம் இருக்குது,
அது வந்து அப்படியே ரொம்ப நாளாக இருக்குது, சடனாக அந்த இடத்துலேருந்து ப்ளீடிங் ஆகுது, நம்ம தொட்டாலே புண்ணு ப்ளீட் ஆகுதுன்னாக்கா தென் இது ஒரு வார்னிங் சைன், நம்ம இது வந்து புற்றுநோயாக இருக்கிறதுக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னாக்கா முதியவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைன் இருக்குன்னாக்கா நம்ம அதுக்கு தேவையான அடுத்த ஸ்டெப் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸை பண்ணி அதுக்கு தேவையான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். இது முதியவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கும் சிலருக்கு வந்து இதை வந்து புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இது இருக்காது. ஸோ அப்போ வந்து அவங்க கூட இருக்கிறவங்க, முதியவர்கள் கூட இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க வந்து இந்த மாதிரியான சைன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்றது பார்த்து அப்படி ஏதாவது சைன்ஸ் இருந்ததுனாக்கா உடனடியாக மருத்துவர் ஜிரியாட்ரிஷியனையோ இல்லை அவங்களோட ஃபேமிலி மருத்துவரையோ நம்ம பார்த்து அதுக்கு தேவையான அடுத்த ஸ்டெப் கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸை நம்ம பண்ணி இந்த புற்றுநோயை நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டறியறதுக்கு முயற்சி பண்ணணும். முதியவர்களுக்கு புற்றுநோய் எதனால் வருது, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அறுவை சிகிச்சை முறைகள் முதியவர்களுக்கு என்னென்ன இருக்குது, இப்படி எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் சொன்னீங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன டாக்டர்? முதியவர்களுக்கு புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு உண்டு பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து முதல்ல பார்த்தோன்னாக்கா ப்ரிவென்ஷன், நம்ம முதியவர்களுக்கு வந்து புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண வேண்டி இருக்குமோ அதை முதல்ல பண்ணணும். அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரி இது புகையிலை மற்றும் புகையிலை சார்ந்த பொருட்களை யாராவது யூஸ் பண்ணுறாங்கனாக்கா அதை வந்து தடுக்கிறதுக்கும் அதை வந்து நிறுத்துறதுக்கும் நம்ம பண்ணணும். ரெண்டாவது, ஆரம்ப நிலையில் புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நம்ம பண்ணாக்க இதை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இப்போ பெண்களை எடுத்துக்கிட்டோன்னாக்கா மேமோகிராம் பண்ணுறது, இல்லை கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்ணுறது, அண்டு ஆண்களை எடுத்துக்கிட்டோன்னா வாய்ப்பகுதியில் உள்ள செக்கப் பண்ணிக்கிறது, அண்டு நுரையீரலுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது, அண்டு பிஎஸ்ஏ டெஸ்ட்டு மற்றும் மலக்குடல் புற்றுநோய்க்கான அந்த ஸ்டூல் அக்கல் பிளட் டெஸ்ட் இந்த மாதிரியான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு பண்ணிக்கிறது, ப்ரோஆக்டிவாக நம்மளே போய் மாஸ்டர் செக்கப் மூலமாகவோ இல்லை வேறு மூலமாகவோ நம்ம பண்ணிக்கிறது ஆரம்ப நிலையிலே இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதன் மூலம் மிக குறைந்த அளவுக்கு சிகிச்சை செய்து நம்ம முழுமையாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி சிலருக்கு இந்த மாதிரி புற்றுநோய்க்கான அறிகுறிகளை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரியான அறிகுறிகள் இவங்கக்கிட்ட தென்படுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸோ இல்லை அதுக்கு தேவையான சிகிச்சை முறைகளையும் மேற்கொண்ட சிகிச்சை முறைகளையும் நம்ம பண்ணணும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் இவங்க இப்போ முதியவர்களை பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து அவங்களோட பிள்ளைகளையோ இல்லை வேறு யாரையோ சார்ந்து இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க நம்ம அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர்டன் வச்சுருவோமோ அப்படின்னு, நமக்கு புற்றுநோய் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி நம்ம பேர்டன் வச்சுருவோமோன்றதுக்காக அவங்க யோசித்து நம்ம எந்த விதமான சிம்டம்ஸையும் சொல்லாமல் இருப்பாங்க. பட் இதில் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னாக்கா இந்த புற்றுநோய்க்கான சிம்டம்ஸை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சதுனாக்கா நம்ம இதுக்கான சிகிச்சையும் அதுக்காக ஆகக்கூடிய செலவும் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். இதே நம்ம ரொம்ப முத்தின நிலையில் நம்ம அதை கண்டுபிடிச்சோன்னாக்கா இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சிரமமாக இருக்கும், அதே சமயம் இதுக்கான சிகிச்சையும் நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் எப்படி நம்ம யோசிச்சோனாலும் ஆரம்ப நிலையில் புற்றுநோயை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு மிக சிறந்த இதுவாக இருக்கும், அதுவும் முதியவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அது டாக்டர் சாந்தா சொன்ன மாதிரி நம்மளோட பயம் வந்து புற்றுநோயை குறித்தாக இருக்கக்கூடாது, அதை புற்றுநோயை டிலேடாக கண்டுபிடிக்கிறது குறித்தாக தான் இருக்கணும். ஸோ ஆரம்ப நிலையில் நம்ம புற்றுநோய் கண்டுபிடிக்கிறது தான் மிகச்சிறந்த வைத்தியமாக இருக்கும். டாக்டர், இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு புற்றுநோய் எதனால் வருது, அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, நவீன சிகிச்சை முறைகள் என்ன, முதியவர்களுக்கு என்னென்ன அறுவை சிகிச்சை மூலமாக புற்றுநோயை குணப்படுத்தலாம், இப்படி எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி.